நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்கறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, இந்த தொகுப்பு சகுன சாஸ்திரம் பற்றியது. அதுலேயும் வீட்டில் வளர்க்குற நாயோ அல்லது நாய்களோட செய்கைகளுக்கு வந்து என்ன சகுனங்கள் அப்படிங்கிறத வந்துட்டு குறிப்பிட்டு சொல்கிறாங்க, அதைத்தான் நம்ம பார்க்கறோம். சகுனம் சாஸ்திரம் மேலையெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த பதிவை நீங்கள் இது தொடர வேண்டாம், நான் ஆரம்பத்திலே சொல்லிக்கிறேன். ஆனால் இந்த சகுனங்கள் உண்மையா அப்படின்ட்டு சில பேர்த்துக்கிட்ட நம்ம கேள்வி கேட்கும் போது, இந்த பஞ்சபட்சை சாஸ்திரம் தெரிஞ்சு அதை பின்பற்றி நம்ம நடந்தோம் அப்படின்னா நிறைய மாற்றங்கள் நமக்கு ஏற்படும். அது போக பார்த்தீங்கன்னா ஒரு சில விலங்குகளோட செயல்பாடுகளை வச்சோ அல்லது விலங்குகள் செயல்பாடுகள் கூட இல்லை, நம்ம காலையில் எந்திரிச்சதுமே நம்ம முதன்முறையாக எதை பார்க்குறோம் அப்படிங்கிறதுல இருந்து நம்ம மனசு வந்துட்டு ஒரு உறுத்தலாகவே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சகுன தடையாக வந்துட்டு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு காலையில் எழும்போதே சந்தோஷமாக இருக்கவங்க போது அந்த நாள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சகுனத்தின் அடிப்படையில் வந்துட்டு குறிப்பிடப்படுகின்றது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாயோட செயல்பாடுகளை வந்து சகுனத்தோட தொடர்பு படுத்தி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு காரிய நிமித்தமாக வெளியே கிளம்புறோம் அப்படின்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது எதிர் திசையிலேருந்து ஒரு நாய் அந்த திசையை நோக்கி வருது அப்படிங்கும்போது கட்டாயமாக நீங்கள் செல்கின்ற காரியம் சித்தி அடையும், அதாவது நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லையா, வலப்பக்கம் இருந்து இடப்பக்கமாக செல்றதும் நல்லது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம போகும்போது ஏதாவது ஒரு நாய் வந்துட்டு செருப்பை வாயில் தூக்கிட்டு வருது, மாமிச துண்டை தூக்கிட்டு வருதுனாலும் நம்ம போகிற காரியம் வந்துட்டு நினைத்தபடியே நிறைவேறும் அப்படின்னும் குறிப்பிடுவாங்க. ஒரு மாடு இருக்கு, அந்த மாட்டு கூட வந்துட்டு நாய் விளையாண்டுக்கிட்டு இருக்கிற காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க வெளியே போகும்போது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு தனலாபம் உண்டாகும்னு சொல்கிறாங்க, சுக வாழ்க்கை உண்டாகும் அப்படின்னு குறிப்பிடப்படுகின்றது. ரொம்ப முக்கியமாக சில விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்க நம்ம வீட்டில் வந்துட்டு நாய் வளர்க்குறோம், நம்ம ஒரு காரியத்துக்காக வெளியே கிளம்பும் போது நம்ம போக விடாமல் நாய் தடுக்குது அப்படிங்கும் போது கண்டிப்பாக ஏதோ திருடர்களால் பிரச்சனை உண்டாகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து குறிப்பிடுறாங்க. காதுகளை ஆட்டிக்கிட்டு நம்ம மீதி ஏறி தள்ளும் சில நேரத்தில் பார்த்தா வெளியே போகும்போது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி, அல்லது நம்ம பாதத்தை மிதிச்சிருச்சுனாலும் அந்த பயணத்தில் வந்து ஏதாவது கெடுதல் உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்குங்க. ஒருவர் வீட்டில் இருக்க நாய் பார்த்தீங்கன்னா சோகமாக இருக்கு, சாப்பிடும் போது கண்ணீர் விட்டுக்கிட்டே சாப்பிடுது அப்படிங்கும் போது அந்த வீட்டில் இருக்க யாருக்காச்சும் வந்து உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம், அல்லது அவங்களுக்கு டைம் சரியில்லை அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக வந்துட்டு அந்த நாய் அந்த சகுனத்தை காண்பிக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. வீட்டுக்கு வெளியே ஒரு நாய் போயிட்டுருக்கோம், திடீர்னு வந்துட்டு நம்ம வாசலுக்குள்ளே எட்டி பார்த்து உழைச்சிட்டு போகுது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு நோய் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் வளர்க்குற நாய்களோட செயல்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி சகுனங்கள் குறிப்பிடப்படுகிறது. நாய்கள் உங்களுக்கு தடையை ஏற்படுத்துகிறது அப்படிங்கும் போது பைரவர் தடுக்கிறாருன்னு அர்த்தம். கொஞ்சம் யோசித்து அந்த காரியத்தில் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து நிதானமாக யோசிச்சுட்டு திரும்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ரொம்ப முக்கியமாக இருந்தால் அதை செயல்படுத்துங்க, இல்லைன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி போடுங்க அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க. அதே நீங்கள் வெளியே போகும்போது ஒரு எருதை பார்க்குறீங்க அப்படிங்கும் போது அந்த எருது தன்னோட வலது காலை தூக்கி தன்னோட தலையை சொரிஞ்சுக்குது அப்படின்னா அது சுபசகுனம், நீங்கள் நினைச்சது நிறைவேறும் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி நிறைய சகுனங்கள் குறிப்பிடப்படுகிறது. விலங்கின் அடிப்படையிலும் இல்லை நம்ம வீட்டில் நடக்கின்ற சில செயல்களின் அடிப்படையிலையும் சகுனம் சில பேர் பார்ப்பாங்க. சகுனத்தவே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, நான் அதவே பார்த்துட்டு எல்லாம் செய்யுங்க அப்படின்லாம் நான் சொல்லலை. ஒரு சில இடத்துல வந்துட்டு இறைவன் மனித ரூபேனா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்குள்ள அவர் சொல்லியிருப்பார், அதையும் மீறி நம்ம போயிருப்போம், இந்த இடத்துக்கு போனால் பிரச்சனை வரும்னு சொல்லியிருப்பார், பரவாயில்ல என்னன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம போகிறோம். இருந்தாலும் நம்ம வீட்டில் குலதெய்வ சக்தி அதிகமாக இருக்குது, நம்மளுக்கு இஷ்ட தெய்வ சக்தி அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போதே உங்களை தடுப்பதற்கு வேறு வழிகளையும் வந்துட்டு அந்த இறைவன் அந்த இடத்துல முயற்சி செய்து பார்ப்பார். அந்த வகையில் தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விலங்குகளோ அல்லது மற்ற சகுன தடைகளோ ஏற்படுறது. அதையும் மீறி நம்ம போகிறோம் அப்படின்னா அது விதிவசம் அப்படிங்கிறத எந்த மாற்று கருத்துமே இல்லை. கொஞ்சளவுக்கு இந்த மாதிரி நிகழ்வு நடக்குது அப்படிங்கும் போது ஒரு நாள் ரெண்டு நாள் ஆற போட்டு யோசிச்சுட்டு முடிவு பண்ணுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். நண்பர்களே, நன்றி, வணக்கம். நம்ம தமிழ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.